வணக்கம் மக்களே. சினிமா திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் காலம் காலமாகவே இயக்குநர்களுக்கும் கதாநாயகர்களுக்கும் இடையில் நல்ல ஒரு உறவானது இருந்துகிட்டு இருக்கு. இந்த உறவானது நல்ல விதமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய கூட்டணியில் வெளிவரக்கூடிய திரைப்படங்களும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற திரைப்படங்களாகவும் அமைஞ்சிருக்கு. ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய கூட்டணியாக வளம் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிறைய பேர் அதுக்கப்புறமா சினிமா திரையுலகத்தில் பல கருத்து வேறுபாடுகள் காரணமாக பிரிஞ்சு போயிருக்காங்க. அப்படி நாம் எதிர்பார்க்கவே முடியாத ஒரு சில பிரபலங்களுக்கு நடுவில் அந்த காலகட்டத்திலேயே பல கருத்து வேறுபாடுகள் பல மோதல்கள் இருந்திருக்கு அப்படிங்கிற தகவலானது சமூக வலைதளங்களில் அவ்வப்போது வெளிவந்து ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய பரபரப்பையே ஏற்படுத்தியிருக்கு. அந்த வரிசையில் நம்ம தமிழ் சினிமா திரையுலகத்தில் இயக்குனர் இமயமாக வளம் வந்துகிட்டு இருக்க பாரதி ராஜா அவர்களினுடைய திரைப்படத்தில் பிரபல முன்னணி நடிகர் ஒருவரோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு குறித்து ஒரு சில முக்கியமான தகவல்கள் இப்போ சமூக வலைதளங்களில் வெளிவந்து ரசிகர்கள் மத்தியில் மிகவும் வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தமிழ் சினிமா திரையுலகத்தில் ஒரு காலகட்டத்தில் படப்பிடிப்புகள் எல்லாமே ஸ்டுடியோவுக்குள்ளே முடங்கி கிடந்த அந்த தமிழ் சினிமாவை முதல் முதலாக வெளிப்புற படப்பிடிப்புக்கு வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து அழகு பார்த்து தமிழ் சினிமா திரையுலகத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கிட்டு போன பெருமை இயக்குனர் பாரதிராஜா அவர்களுக்கு மட்டும்தான் இருக்குது. தமிழ் சினிமா திரையுலகத்தில் காலத்தால் அழியாத எத்தனையோ திரைப்படங்களை கொடுத்துருக்காரு. ஆரம்பத்தில் நாடகங்களை நடத்திக்கிட்டு இருந்த பாரதிராஜா அவர்கள் 16 வயது நிலை அப்படிங்கிற ஒரு கிளாசிக்கல் ஹிட் திரைப்படம் மூலமாக தமிழ் சினிமா திரையுலகத்தில் அறிமுகமானார். சமீபத்தில் ஒரு பேட்டியில் கலந்துக்கிட்ட பாரதிராஜா அவர்கள் அவருடைய 16 வயது நிலை திரைப்படம் குறித்து ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான சம்பவத்தை ரசிகர்கள் மத்தியில் பகிர்ந்திருக்காரு. தமிழ் சினிமா திரையுலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா 1977 ஆண்டு பாரதிராஜா அவர்களினுடைய இயக்கத்தில் முதலாவதாக வெளிவந்த திரைப்படம் தான் 16 வயது நிலை. இந்த திரைப்படத்தில் தான் இயக்குனராக அறிமுகமானார். இந்த திரைப்படத்தில் கமலஹாசன், ஸ்ரீதேவி, ரஜினிகாந்த், காந்திமதி, கவுண்டமணி உள்ளிட்ட நட்சத்திர பட்டாளமே இணைந்து நடிச்சிருந்தாங்க. இன்றைக்கு வரைக்குமே தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தின ஒரு திரைப்படமாகவும் தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாகவும் அமைஞ்ச ஒரு திரைப்படம் தான் 16 வயது நிலை. இயக்கிய முதல் திரைப்படத்திலேயே ரொம்ப பெரிய அளவில் முத்திரை படைத்த பாரதிராஜா அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிழக்கே போகும் ரயில், டிக் டிக் டிக், சிகப்பு ரோஜாக்கள், கல்லுக்குள் ஈரம், நிழல்கள், அலைகள் ஓய்வதில்லை, கைதியின் டைரி, கிழக்கு சீமையிலே, முதல் மரியாதை, கருத்தம்மா உள்ளிட்ட அடுத்தடுத்த வெற்றி திரைப்படங்களை கொடுத்து தமிழ் சினிமாவினுடைய இயக்குனர் இமயமாகவே வளம் வர ஆரம்பித்தார். அதுலேயும் கிராமத்து கதைகள் அப்படின்னு சொன்னால் பாரதிராஜா அவர்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு முழுக்க முழுக்க கிராம மனம் கமலை எத்தனையோ திரைப்படங்களை நமக்கு கொடுத்துருக்காரு. அண்ணன் தங்கை பாசத்துக்கு இன்றைக்கு வரைக்குமே கிழக்கு சீமையிலே திரைப்படம் மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக அமைஞ்சிருக்கு. அதே போல் காதலுக்கு காதல் அலைகள் ஓய்வதில்லை, த்ரில்லர் திரைப்படத்திற்கு சிகப்பு ரோஜாக்கள், இப்படி பல ஜானர்களில் எத்தனையோ திரைப்படங்களை கொடுத்துருக்காரு. நடிகராகவும் தனி முத்திரையை பதிச்சிருக்காரு. சமீபத்தில் இவருடைய நடிப்பில் வெளிவந்த திருச்சிற்றம்பலம் திரைப்படமானது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது. 16 வயது நிலை திரைப்படத்தில் பார்த்தோம் அப்படின்னா நடிகர் கமலஹாசன் அவர்களை வச்சு இயக்கிக்கிட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு சின்ன கருத்து வேறுபாடானது நடந்திருக்கு. இந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பார்த்தோம் அப்படின்னா அந்த படப்பிடிப்பில் ஃபிலிம் இல்லாமல் இருந்திருக்கக்கூடிய விஷயமானது பாரதிராஜாவுக்கும் அந்த கேமராமேனுக்கும் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. அந்த காட்சியில் பார்த்தோம் அப்படின்னா கமலஹாசன் அவர்கள் ரொம்பவே சின்சியராக நடிச்சிட்டு இருந்திருக்காரு. கமலஹாசன் அவர்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கேமராவில் ஃபிலிம் இல்லை அப்படிங்கிற விஷயமானது தெரிய வந்திருக்கு. இருந்தாலும் பாரதிராஜா அவர்கள் வெறும் கேமராவை வச்சு ரொம்ப நேரமாக அவர் நடிக்கிறத படம் பிடிச்சிக்கிட்டே இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே கமலஹாசன் அவர்களுக்கு ரொம்ப பெரிய கோபமானது ஏற்பட்டிருக்கு. பாரதிராஜா அவர்களுக்கு தான் அது முதல் திரைப்படம். ஆனால் கமலஹாசன் அவர்கள் ஏற்கனவே நிறைய திரைப்படங்களில் நடித்து அந்த காலகட்டத்திலேயே முன்னணி உச்ச நட்சத்திரமாக வளம் வந்திருக்காரு. முதல் திரைப்படத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஹீரோவை இயக்கிறதுக்கான வாய்ப்பு பாரதிராஜா அவர்களுக்கு கிடைச்சது. ஆனால் ஃபிலிம் ரோல் இல்லாமலேயே வெறும் கேமராவை வச்சு படம் பிடிச்சதை கமலஹாசன் அவர்கள் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா பாரதிராஜா அவர்களை பார்த்து இது என்ன அப்படின்னு கேட்கும்போது பாரதிராஜா அவர்கள் விளையாட்டாக ஒரு சில விஷயங்களை சொல்ல போய் அது கமலஹாசன் அவர்களுக்கு ரொம்ப பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. உடனடியாக கமலஹாசன் அவர்களாலேயே சொல்லப்பட்டு ஒரு புதிய கேமராவானது ஃபிலிம் ரோலானது அங்கே கொண்டு வரப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா அந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பை எடுத்து முடிச்சிருக்காங்க. இப்படி ஆரம்ப காலகட்டத்தில் இன்றைக்கி தமிழ் சினிமாவினுடைய இயக்குனர் இமயமாக வளம் வந்துக்கிட்டு இருக்க பாரதிராஜா அவர்களே இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சந்தித்து பல சங்கடங்கள், பல அவமானங்கள், கேலி கிண்டல்கள் இது அத்தனையும் கடந்து தான் இன்றைக்கி சினிமா திரையுலகத்தில் இவ்வளோ பெரிய ஒரு உயரத்தை அடைஞ்சிருக்காரு. இயக்குனராக எத்தனையோ வெற்றி திரைப்படங்களை இயக்குன பாரதிராஜா அவர்கள் இன்றைக்கி ஒரு சிறந்த நடிகராகவும் ஒரு தலை சிறந்த நடிகராகவும் தன்னை சினிமா திரையுலகத்தில் நிலைநிறுத்தியிருக்காரு. அடுத்தடுத்து இவருடைய நடிப்பில் நிறைய திரைப்படங்கள் வெளிவரப்போகுது. சமீபத்தில் கூட உடல்நலக்குறைவால் இவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செய்திகள் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய சோகத்தையே ஏற்படுத்திச்சு. தமிழ் சினிமா திரையுலகத்தில் காலத்தால் அழியாத எத்தனையோ திரைப்படங்களை கொடுத்த இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கும் உண்மை நிகழ்வுகளுக்கும் நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.